வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாணம் பேசுகிறேன். நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய டவுட்ஸ் வந்து என்கிட்ட கேட்பாங்க. இப்போ சமீபத்தில் எனக்கு வரக்கூடிய 90% கால்ஸ் வந்து அப்கிரேடேஷன் பற்றி தான் இருக்குது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்கிரேடேஷன் இன் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். இதை 3 கேசஸாக பிரித்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிடுவேன் நம்புகிறேன். நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் நான் எடுத்துக்கக்கூடிய எல்லா நேம்ஸ் வந்து ஒரு உதாரணமாக என்னோடய கற்பனைக்கு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புரியறதுக்காண்டி நிஜமான காலேஜையே வந்து நம்ம பேரை மென்ஷன் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ காரணமாக நான் எந்த காலேஜையும் குறை சொல்வதாவோ அல்லது எந்த காலேஜையும் தூக்கி வச்சு பேசுகிறதவோ நினைக்க வேண்டாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட புரிதலுக்காக தான், சரிங்களா? புலமாக நிறைய வீடியோக்குள்ளே. ஸோ இப்போ ஒரு கேஸ் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் கேண்டிடேட்டோட நேம் வந்து ரஜான் எடுத்துக்கலாம், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அவர் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போகிறாரு. சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து கவர்மெண்ட் கோட்டா காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் எல்லாமே ஃபில்அப் பண்ணிட்டாரு. கடைசியாக ரவுண்டு 1 அவருக்கு அலக்கேட்டான ஷீட் வந்து செயின்ட் பீட்டர்ஸ், சரிங்களா? ஆனால் அவர் உண்மையிலே என்ன எதிர்பார்த்தார்னா, செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் பொறுத்த வரைக்கும் பிஹெச்ஜி, கேஎம்சிஹெச், ட்ரிச்சி எஸ்ஆர்எம் இந்த 3 கல்லூரியில் ஏதாவது ஒன்றில் சீட் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு எதிர்பார்த்தாரு. பட் அவருக்கு வந்து செயின்ட் பீட்டர்ஸில் இடம் கிடச்சிருக்கு, சரிங்களா? ஓகே, இப்போது அவர் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வராரு, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ செகண்ட் ரவுண்டில் அவர் சாய்ஸ் ஃபில்அப் பண்ணும்போது என்ன பண்ணுறாருனா, பிஹெச்ஜி, கேஎம்சிஹெச், ட்ரிச்சி எஸ்ஆர்எம் மூணுமே அவருக்கு என்ன காலேஜ் தேவையோ அதை மட்டும் சாய்ஸ் ஃபில்அப் பண்ணுறாரு. இந்த இடத்துல மாணவர்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிடுறேன், செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில்அப் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைன்னு சொன்னால் நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம், அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்அப் பண்ணுங்கள். தவறாக சாய்ஸ் ஃபில்அப் பண்ணிட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச மாதிரியே தவறான அலோகேஷன் சீட் கிடச்சிட்டு வருத்தப்படாதீங்க. ஸோ இந்த இடத்துல நான் இதை சொல்லிக்கிறேன். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, சாய்ஸ் வந்து பிஹெச்ஜி, கேஎம்சிஹெச், ட்ரிச்சி எஸ்ஆர்எம் கொடுத்துறாரு, சரிங்களா? இப்போ அவருக்கு கேஎம்சிஹெச்சில் சீட்டும் கிடச்சிருக்கு, சரிங்களா? அப்போ அவர் என்ன நினைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கேஎம்சிஹெச்சில், அதாவது செகண்ட் ரவுண்டில் கேஎம்சிஹெச்சில் கிடைச்ச சீட்டில் தாராளமாக போய் ஜாயின் பண்ணிடலாம். அப்போ அவருக்கு ஏற்கனவே செயின்ட் பீட்டர்ஸில் சீட் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த சீட் வெக்கெட் ஆகி 3rd ரவுண்டுக்கு போயிடும். புரிதல் ஸ்டூடெண்ட்ஸ், சரி, உங்களுக்கு இது டவுட் இல்லாமல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட் ரவுண்டில் செயின்ட் பீட்டர்ஸ் கிடச்சிருக்கு, செகண்ட் ரவுண்டில் கேஎம்சிஹெச் ட்ரை பண்ணார், கேஎம்சிஹெச்சில் கிடச்சிருக்கு, கேஎம்சிஹெச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செயின்ட் பீட்டர்ஸ் வந்து ரிசைன் பண்ணிடலாம், அந்த சீட் வந்து 3rd ரவுண்ட் போகலாம், சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் அப்போ செகண்ட் ரவுண்ட் வரும்போது, அதாவது ஃபஸ்ட் ரவுண்டில் இவருக்கு செயின்ட் பீட்டர்ஸில் இடம் இருக்குது, இடம் கிடச்சிருக்கு, அப்போ செகண்ட் ரவுண்டுக்கு வரும்போது இந்த செயின்ட் பீட்டர்ஸ் கிடச்சிருக்கட்டும், திருப்பி செகண்ட் ரவுண்டுக்கு முதலே வேகன்சியில் வந்துருமா அப்படின்னா அப்படி வராது ஸ்டூடெண்ட்ஸ். அது சைலண்ட்டில் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த சீட் வந்து வேக்கண்ட் ஆகுதா இல்லையான்றது செகண்ட் ரவுண்டில் தெரியாது. அவர் கேஎம்சிஹெச்சில் சீட் எடுத்ததுக்கப்புறம் அது அப்போ தான் என்ன ஆகும், செயின்ட் பீட்டர்ஸில் முழுமையாக வேக்கண்ட் ஆகும், அந்த சீட்டும் 3rd ரவுண்டுக்கு தான் வரும், சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க, சரியா? இதை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். அடுத்து கேஸ் 2 போகலாம். இப்போ கேண்டிடேட்டோட நேம் ராஜா, ஃபஸ்ட் ரவுண்டில் அலர்ட் செயின்ட் பீட்டர்ஸில் சீட் கிடச்சிருக்கு, அவருக்கு பிடிச்ச காலேஜ் பிஎஸ்சி, கேஎம்சிஹெச், ட்ரிச்சிஎஸ்ஆர்எம், சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ அவர் செகண்ட் ரவுண்டுக்கு வராரு, சாய்ஸ் கொடுக்குறாரு பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச், ட்ரிச்சிஎஸ்ஆர்எம் கொடுக்குறாரு. அவரால் எந்த இடத்துலையும், அதாவது செயின்ட் பீட்டர்ஸில் சீட் கிடச்சிருச்சு இல்லையா, பட் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜில் அவருக்கு செகண்ட் ரவுண்டில் சீட் கிடைக்கல. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அவருக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச சீட்டையே அவர் ரீட்டைன் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் செயின்ட் பீட்டர்ஸில் அவருக்கு ஆல்ரெடி அலோகேட்டான சீட்டையே அவர் தாராளமாக ரீட்டைன் பண்ணிக்கலாம். இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. 3rd கேஸுக்கு வரலாம். இப்போ அதே ராஜா தான், ஃபஸ்ட் ரவுண்டில் செயின்ட் பீட்டர்ஸ் கிடச்சிருக்கு, பிடிச்ச காலேஜ் வந்து இந்த 3 காலேஜ், சரிங்களா? இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு அப்ளை பண்ணுறாரு, சாய்ஸ் கொடுத்துறாரு பிஹெச்சி, கேஎம்சிஹெச், ட்ரிசிஎஸ்எம் கொடுத்துறாரு. அதே மாதிரி கேஎம்சிஹெச்சில் சீட் கிடச்சிருக்கு, சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கடைசி நேரத்தில் ரியலைஸ் பண்ணுறாரு. என்ன ரியலைஸ் பண்ணுறாருன்னா, கேஎம்சிஹெச் வந்து நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் வருது, அப்போ நம்ம இந்த காலேஜில் ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இப்போ அவரால் ஃபஸ்ட் ரவுண்டில் செயின்ட் பீட்டர்ஸ்க்கு சீட் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அதில் ரீட்டைன் பண்ண முடியாது, அவர் கண்டிப்பாக கேஎம்சிஹெச்சில் தான் சீட் எடுத்தாகணும். புரிதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு பிடிக்காத கல்லூரியில் செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு அலோகேட் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்ச சீட்டை வந்து நீங்கள் ரீட்டைன் பண்ண முடியாது. செகண்ட் ரவுண்டில் சீட்டே கிடைக்கலன்னா தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் ரவுண்ட் சீட்டை ரீட்டைன் பண்ண முடியும். புரிதலா ஸ்டூடெண்ட்ஸ்? அதனால தான் நான் சொல்கிறேன், சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ மறந்துடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுற, கிளிக் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சம்மரி வேணால் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ராஜாவுக்கு செயின்ட் பீட்டர்ஸில் சீட் கிடச்சிருக்கு, செகண்ட் ரவுண்டில் கேஎம்சிஹெச் சீட் கிடச்சிருக்கு, அப்போ கேஎம்சிஹெச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செயின்ட் பீட்டர்ஸ் சீட் வந்து வெக்கேட் ஆகி 3rd ரவுண்டுக்கு போயிடும். அதே வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் செயின்ட் பீட்டர்ஸ் வந்து கிடச்சிருக்கு, செகண்ட் ரவுண்டில் கேஎம்சிஹெச் சீட் கிடச்சிருக்கு,
சாரி கேஎம்சிஸ்டில் சீட் எதுவுமே கிடைக்கல, அதாவது அவர் எதிர்பார்த்த எந்த கல்லூரியிலுமே சீட் கிடைக்கல. அப்போது அகைன் வந்து ரவுண்ட் ஒனில் செயின்ட் பீட்டர்ஸ் சீட் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா, அதை அவர் ரிட்டைன் பண்ணிக்கலாம். மூணாவது ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் செயின்ட் பீட்டர்ஸ் சீட் கிடைச்சிருக்கு, ரெண்டாவது ரவுண்டில் வந்து தவறுதலாக கேஎம்சிஸ்டும் சேர்த்து கொடுத்துட்டாரு, பட் கேஎம்சிஸ்டில் சீட் கிடைச்சிருக்கு, அவரால் கேஎம்சிஸ்டில் தான் ஜாயின் பண்ண முடியுமே தவிர ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டை ரீட்டைன் பண்ண முடியாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ, சரிங்களா? அடுத்த வீடியோ சந்திப்போம், நன்றி, வணக்கம்.